கனியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் 14, 2023 விரிவான வானிலை அனுமானம். நேற்று நவம்பர் 13 பிற்பகல் முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகி வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் நாகை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு. இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு. தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நீடித்த அந்த காற்று சுழற்சி தற்போது வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடற்கரை ஓரப்பகுதிகளில் காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்த காற்று சுழற்சியின் விளைவாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்துல உருவாகியிருக்கு. இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, இலங்கை வட இலங்கை பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி இரண்டும் இணைந்து நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இன்று பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட மழைப்பொழிவு சற்று குறைவு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி எதிர்பார்த்ததை விட சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்ததன் விளைவாக மழைப்பொழிவு சற்று குறைவாக இருந்தது. இருந்த போதிலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு நவம்பர் 14 இரவு, நள்ளிரவு, நாளை நவம்பர் 15 அதிகாலை நேரத்தில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கும். வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் மிக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட் குறித்து நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. ரெட் அலர்ட் என்பது அதிகாரப்பூர்வமாக, அதாவது வானிலை மையத்திலிருந்து அரசு சார்ந்த முன்னெச்சரிக்கைகள் எடுப்பதற்காக அறிவிக்கப்பட்டது. இந்த காற்று சுழற்சி சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்ததன் காரணமாக அதீத மழைப்பொழிவு, பெரும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்டது. சற்று வந்து அதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் அந்த ரெட் அலர்ட் குறித்த அச்சம் வேண்டாம் மக்களிடையே. அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16 காலை வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 16 காலை முதல் படிப்படியாக குறைய தொடங்கும். பிறகு நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் இந்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடிய அந்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்று அதன் பிறகு அங்கே வலுவிழந்து மீண்டும் இங்கு வந்து இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியுடன் வந்து இணையும் என எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற காரணங்களால் நவம்பர் 18 முதல் மீண்டும் இந்த வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று தொடங்கும். நவம்பர் 16, 17 ஆகிய தேதிகளில் சற்று வலு குறைந்து ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையாக மழைப்பொழிவு இருக்கும். நவம்பர் 18 முதல் மீண்டும் இந்த வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இருக்குது. இது குறித்து நான் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவிடுகிறேன். நன்றி.